இப்போது டியூட்டிக்கு டைம் ஆகிட்டு எப்படியும் அது வந்து டாக்ஸியில் தான் கிடக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா தொண்டெல்லாம் அப்படியே வறண்டுட்டு, ஆனால் கொஞ்சம் காற்று கூட வராதான், வேர்த்து ஊற்றிக்கிட்டே இருக்குமா. ப்ரோ குவைத்தில் வேலை இருக்குமா? நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் ப்ரோ, நான் டிரைவர். ஒரு ஒரு வீட்டு டிரைவருங்கும் போது எல்லாருக்கும் ஒரே மாதிரியே அமையாது, ஒருத்தவங்களுக்கு வேலையே இருக்காது, ஒருத்தவங்களுக்கு பயங்கரமான வேலையாக இருக்கும். அப்படி இல்லை, நல்ல ஒரு டிராவல்ஸ் இவங்க வந்து நல்லா பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே வந்து நானே நிறையா பார்க்குறேன், நிறைய பேர் வந்து அமௌண்ட்டை கொடுத்துட்டு அமௌண்ட்டை வந்து விட்டுட்டு, இந்த மாதிரி இவங்க விசா இருக்குன்னு சொன்னாங்க, நான் 15,000 ரூபா பணம் கொடுத்தேன், எனக்கு வந்து விசா தரல, அவங்க ஃபோன் அடித்தா எடுக்கல அப்படின்னாங்க. ரிலேட்டிவ்ஸ்னாலே நம்பிக்கையானவங்கன்னு சொல்ல முடியாது, ஏன்னா நிறைய பேர் இங்கே வந்து பார்க்குறோம், ரிலேட்டிவ்ஸ்க்கு விசா எடுத்து தர மாட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி பழைய ஃபோன்ஸில் இந்த ஃபோன்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஸோ இந்த ஃபோனு இந்த ஃபோனு இந்த ஃபோன்லாம் நான் பார்த்துருக்கேன், யூஸ் பண்ணது கிடையாது. இந்த ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கேன், பிளாக்பெரி. நிறைய பேர் பிளாக்பெரி வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க, ஒரு சூப்பரான ஃபோனு. ஸோ யார் யாருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹே ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு வந்து எல்லாருமே சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, ஸோ அதே சப்போர்ட்டாக கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் எல்லாருக்குமே அப்படியே ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இப்போது டியூட்டிக்கு டைம் ஆகிட்டு, வழக்கம் போல் நம்மளோட ரொட்டீன் தான், மணி இப்போ 4:30 ஆகிட்டு. இப்போ நம்ம நடக்க ஆரம்பித்தா தான் 5 மணிக்கு ஷாப்புக்கு போவோம், அதனால் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். வெயிலும் முடியல, கண்டிப்பாக பாதி தூரம் நடந்து வந்துட்டேன், இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது, எப்படியும் அது வந்து டாக்ஸியில் தான் கிடக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா தொண்டெல்லாம் அப்படியே வறண்டுட்டு, இன்றைக்கி நான் ஏதாச்சும் ஜூஸ் எடுத்து வருவேன், ஸோ அதுவும் எடுத்து வரல. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க வீடியோ வந்து பாருங்கள். ரொம்ப வெயில் பயங்கரமாக இருக்குங்க, இந்த வெயிலெலாம் நடந்து போகிறது அப்படிங்கிறது ரொம்ப மோசமாக இருக்குது. அப்படியே அனலாக இருக்குது உடம்புலாம், அந்த அனல் சூடு வந்து நம்ம ஷாப்புக்கு போய் உட்காந்த பிறகும் ஒரு 1 ஹவருக்கு நம்மளை வந்து அப்படியே டயர்டாகவே போடுது, அந்த அளவுக்கு வெயில் பயங்கரமாக இருக்குது. நம்ம இருங்க, ஏதாச்சும் டாக்ஸி கிடைக்குதான்னு பார்ப்போம், கிடச்சிச்சின்னா இப்போ டாக்ஸியில் கொஞ்சம் போயிட்டு பார்த்துப்போம். என்ன பண்ணுறது, ஒரு நாள் செலவு பண்ணி தான் ஆகணும், ஒரு தினார் கேட்பாங்க, செலவு பண்ணி போனால் தான் கொஞ்சம் நம்ம ஒரு நாள் நடந்து ஒரு நாள் டாக்ஸிலையும் போனால் கொஞ்சம் கட்டுப்படி ஆகும். டெய்லியும் டாக்ஸியில் போவாங்க, ட்ரை பண்ணுவோம் டாக்ஸி கிடைக்குதான்னு. அந்த ஒரு டாக்ஸி வருது, ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல, பார்ப்போம் இருங்க. ஐயோ, அந்த டாக்ஸியில் ஆள் இருக்காங்க, என்ன பண்ணுறது, அந்த டாக்ஸியில் ஆள் இருக்குது. ஸோ டாக்ஸி ஏறலான்னு பார்த்தேன், ஸோ பாருங்க ஆள் இருக்காங்க. வேறு ஏதாச்சும் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும், கிடச்சா அந்த டாக்ஸியில் ஏறி போக வேண்டியதான் ஷாப்புக்கு. இந்த வெயில் வந்து பயங்கரமாக இருக்கிறது ஒன்றும், இன்னொன்று வந்து வேர்க்குது. இது வந்து வெயில் காலமாக நம்ம இந்தியாவில் எப்போதுமே நம்ம பார்த்தது வந்து வெயில், மழை, குளிர், இது தான் பார்த்துருக்கோம். நேற்று தான் அண்ணன்ட்ட பேசிக்கிட்டு இருக்கும் சொன்னாங்க, இது வெயில் காலம், இன்னும் கொஞ்சம் போணுச்சுன்னா கொஞ்சம் வெக்க ஒரு காலம் வரும் அப்படின்ட்டு. அது என்னதுரா வெக்க அப்படின்னு பார்க்குறீங்களா, வெயிலும் அடிக்குமா, நைட்லேயும் அனலாக இருக்குமா, ஆனால் கொஞ்சம் காற்று கூட வராதான், வேர்த்து ஊற்றிக்கிட்டே இருக்குமா. நம்மளால் எங்கேயுமே உட்கார முடியாது, ஏசிலேயுமே உட்கார முடியாது, ஏசியுமே கூலிங் வராது, இந்த மாதிரி ஒரு இது இருக்குது. அது வந்து நெக்ஸ்ட்டு மாதம் அநேகமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சொன்னாங்க. இதே நடா இது புதுசாக இருக்குங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதான் வெளிநாடு அனுபவங்கிறதே எல்லாமே புதுசு தானே, நான் வந்ததுலேருந்து எல்லாமே ஹெவி தான். நம்ம ஊரை கம்பேர் பண்ணுறதில்ல, நம்ம இந்தியாவை கம்பேர் பண்ணுறதில்ல, வெயிலாக இருக்கட்டும், மழையாக இருக்கட்டும், குளிராக இருக்கட்டும், எல்லாமே இதுதான். என்னால் பேசிக்கிட்டும் நடக்க முடியல, தொண்டை அப்படியே காஞ்சிட்டு, டாக்ஸியும் கிடைக்க மாட்டேங்குது. இதெல்லாம் நம்மளோட நேரம் தான், என்ன பண்ண சொல்லி. நானும் ஒரு ஒரு வண்டியாக பார்க்குறேன், அடுத்து லிஃப்ட் மாதிரியாச்சும் கொடுப்பாங்கன்னு, அதுவும் இல்லை. இப்போ ஒரு டாக்ஸி போணுச்சிங்க, நிறுத்தவே இல்லை, போயிட்டான். இந்த மாதிரி சில கார் வரவங்க டாக்ஸி மாதிரி கொண்டு போய் விடுவாங்க, அவங்களுமே எல்லாம் தலைதலையாக ஆட்டிட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம சேனலில் வீடியோலாம் போடுறோம் இல்லையா, அதில் கமெண்ட்டில் கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்க அப்படின்னா,
இன்னைக்கு வேற வழியில போவோம். இங்க கொஞ்சம் நல்லதா இருக்கு, மரம் நல்லது, அதில் பார்க்க வேண்டியதான். என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ ஜாப் இருக்கா, நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், ப்ரோ ஜாப் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளோட வீடியோவில் வந்து கமெண்ட்ல நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ குவைத்தில் வேலை இருக்குமா, நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், ப்ரோ நான் டிரைவர், எனக்கு இது தெரியும் அது தெரியும், வேலை கிடைக்குமா வேலை கிடைக்குமா, நிறைய பேர் எக்கச்சக்கமான பேர் கமெண்டில் கேட்குறாங்க. ஸோ அவங்கள்ட்ட எல்லாத்தையும் சொல்கிறது நான் ஒன்றே ஒன்றுதான். எனக்கு வந்து எனக்கு நான் விசா எடுத்தது வந்து எங்கள் அண்ணன் தான் எடுத்தாங்க. அண்ணன் எடுத்தது ஷாப்பில் நான் இருந்த அண்ணன் இருந்தாங்க, ஸோ அதனால் அண்ணனோட ஷாப்புக்கு என்ன எடுத்துட்டாங்க ஈஸியாக போயிட்டு. இதே வேறு ஒருத்தவங்களை வேலைக்கு எடுக்கணும் அப்படிங்கும்போது எல்லாருமே யோசிக்க செய்வாங்க. ஏன்னா எல்லா இடத்துக்குமே எல்லாருக்குமே ஒரு ஒரு வீட்டு டிரைவருங்கும் போது எல்லாருக்கும் ஒரே மாதிரியே அமையாது. ஒருத்தவங்களுக்கு வேலையே இருக்காது, ஒருத்தவங்களுக்கு பயங்கரமான வேலையாக இருக்கும். நம்ம அவங்கள எடுத்து விட்டு அதுவும் காசு லாஸ் ஆகும், அதுக்கு சில பேர் எடுக்கிறதுக்கு யோசிப்பாங்க. ஸோ எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய சரௌண்டிங்கில் எனக்கு டிரைவர் வேலை எதுவுமே தெரியல, வருதா இல்லையா எப்படி டீட்டெயில்ஸ்லாம் தெரியாது எனக்கு. ஏன்னா நான் குவைத்துக்கு வந்தது புதுசு. இப்போ உங்களுக்கு வேணும் வேலை அப்படிங்கும்போது, நீங்கள் வந்து உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் அப்ராடில் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட கேளுங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்ட்டு பாருங்கள். அப்படி இல்லை நல்ல ஒரு ட்ராவல்ஸ் இவங்க வந்து நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு உங்களுக்காக மனசில் பட்டுச்சுன்னா பாருங்கள். அப்புறமா எடுத்தோடனே அமௌண்ட் கொடுத்துடாதீங்க, ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆன பிறகு அமௌண்ட் கொடுங்க. ஏன்னா இங்கே வந்து நானே நிறையா பார்க்குறேன், நிறைய பேர் வந்து அமௌண்ட்டை கொடுத்துட்டு அமௌண்ட்டை வந்து விட்டுட்டு இந்த மாதிரி இவங்க விசாருங்கன்னு சொன்னாங்க, நான் 15,000 ரூபா பணம் கொடுத்தேன், எனக்கு வந்து விசா தரலை, அவங்க ஃபோன் அடித்தா எடுக்கலை அப்படிம்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இந்த நிறைய பேர் மத்தியில் வேலை இல்லாதவங்களுக்கும் வேலை வாங்கி தரத்துலேயும் ஒரு நல்ல ஆளுங்களாம் இருக்காங்க. ஸோ இவங்க பண்ணுறதுல அந்த நல்ல ஆளுங்க பேரும் கெட்டு போகுது. ஸோ பார்த்து நீங்கள் கரெக்டாக இது பண்ணி எடுங்க, வளர்கிற பாருங்கள். போய் வந்து ஜூஸ் கொடுத்தா தான் வேலைக்கு ஆகுங்க, பயங்கரமான வெயிலாக இருக்குது, சீக்கிரம் போடா. நடக்க முடியல, ஸோ வாட்டர் பாட்டிலை வாங்கிட்டு வரேன். செம்ம வெயிலாக இருக்கா, ரொம்ப மோசமாக இருக்குது வெயில், அதனால் ஒரு வாட்டர் பாட்டிலை வாங்கி குடிச்சிக்கிட்டு நடந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டையுமே காஞ்சி போயிட்டு. செம்ம வெயிலுங்க, இப்போ தான் தொண்டை கொஞ்சம் இதாக இருக்குது, சவுண்டு வரதில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதான் சொன்ன இல்லையா, உங்களோட ரிலேட்டிவ்ஸ் நம்பிக்கையானவங்க, ரிலேட்டிவ்ஸ்னாலே நம்பிக்கையானவங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பேர் இங்கே வந்து பார்க்குறோம், ரிலேட்டிவ்ஸ்க்கு விசா எடுத்துட மாட்டாங்க, நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு நம்பிக்கையானவங்க விசா எடுத்து கொடுத்த பிறகு எதுவும் அமௌண்ட் கேட்டாங்கன்னா கொடுத்து விசா எடுத்து வாங்க. இல்லை அவங்க ஃபஸ்ட்டே காசு கேட்குறாங்கன்னு ரிலேட்டிவாக இருந்தாலுமே அமௌண்ட் கொடுக்காதீங்க, ஏன்னா அதுதான் நான் சொல்கிறது. ஏன்னா இங்கே இப்போ விசா புது விசா புதுசாக வர்றதுக்குமே ரூல்ஸ் எக்கச்சக்கமாக போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே போன ஊருக்கு போய் கேன்சல் ஆகி போனவங்களுக்கு லைசன்ஸ் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட இந்தியாவில் மட்டுமே 45,000 பேருக்கு லைசன்ஸ் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதனால் என்னங்கிறது தெரியல. இப்போ வரவங்க புதுசாக தான் லைசன்ஸ் எடுக்கணுமா இருக்குது. உங்ககிட்ட பேசிக்கிட்டே நான் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டேன். இது பாருங்க, இது வந்து கேரேஜ், நான் போகிற ரோடு, இந்த பில்டிங்கை லாஸ்ட்டு பில்டிங்கை தாண்டணும் அப்படின்னா என்னோடய ஷாப் வந்துடும். ஸோ நான் ஷாப்புக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இதோட ஷாப்லேயுமே எல்லாத்தையுமே ரெண்டு நாளாக செம்ம வேலைங்க, எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி சூப்பராக. அது மட்டும் இல்லாமல் இந்த பழைய மாடல் மொபைல் நேரில் நோக்கியா, ஸோ அதெல்லாம் புதுசாக வந்திருக்கு, அதையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன், போயிட்டு ஷாப்புக்கு போயிட்டு காட்டுறேன்.
நல்லா முடியல நடக்க. செம்ம வேர்வையாக இருக்குது. போய் வேர்வையிலேருந்து தொடச்சிட்டு போய் ஏசியில் உட்கார வேண்டியதுதான். என்ன பண்ணுறது, நம்ம ஊரெலாம் இந்த மாதிரி வேர்க்காது, இந்த மாதிரி நடக்க மாட்டோம், வண்டியில் போயிடுவோம் எதுவாக இருந்தாலும். இங்கெல்லாம் வண்டி கடை நடந்து தான் ஆகணும். ஸோ பார்த்துங்க. சரி, நான் ஷாப்புக்கு போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். Hi, how are you? Nice to meet you. Welcome to Kuwait. Hey. Hello, how are you English? Yeah. So, duty la vande join pannitom. So, connect ella mudichidu namma duty la irundha appa kalambi pitan. So, next day namma dhaan arthu night varaikum namma dhaan. பயங்கரமான வெயிலில் நடந்துட்டு முடியலங்க. நம்மளோட ஷாப்லலாம் பழைய டெலிஃபோன்லாம் இருக்குன்னு சொல்லி சொன்னேன் உங்கள்கிட்ட. ஸோ அந்த பழைய டெலிஃபோன் எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பழைய டெலிஃபோன்லாம் ஃபோன் தாங்க. இங்கே வந்து அரபியில் பேசி பேசி டெலிஃபோன் டெலிஃபோன்லேயே வருது. ஸோ இதுதான் அந்த ஃபோன்ஸ். இங்கே பாருங்கள், இது எல்லாமே நம்ம முன்னாடி யூஸ் பண்ண ஃபோன்ஸ் தான். இது எல்லாமே இப்போ இங்கே சேல்ஸில் இருக்குது. ஸோ இது இதோட ரேட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 KD ஒரு 35-45 KD வரைக்குமே இருக்குது. எல்லா ஃபோன்ஸுமே ஒர்க்கிங் கண்டிஷன். இது எல்லாமே ஒர்க் பண்ணாமல் கிடையாது, எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் தான். அப்புறமா இந்த மோட்டரோவில் இருக்க பாருங்களா, இது எல்லாமே பாக்ஸோடு அப்படியே இருக்குது. இன்னும் பேக்கிங்கையும் பிரிக்காமல் அப்படியே செம்மையாக. இதெல்லாம் இந்த ஃபோன் ஓனர் ஒன்றுனா வாங்கிட்டு வரும்போது எனக்கே ரொம்பவே ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி பழைய ஃபோன்ஸில் இந்த ஃபோன்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபோனெலாம் நான் பார்த்துருக்கேன், யூஸ் பண்ணது கிடையாது. இந்த ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கேன், பிளாக்பெரி. நிறைய பேர் பிளாக்பெரி வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு சூப்பரான ஃபோனு. ஸோ யார் யாருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இது அப்படியே ஒரு டேபிளாக இந்த இடத்துல அடித்து, ஸோ பழைய ஃபோன்ஸ் எல்லாமே இங்கே அடித்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து நேராக கடவுளில் வர கஸ்டமர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இதை வியூ பண்ணிவிட்டு அப்படியே ஆச்சரியமாக பார்ப்பாங்க. ஏன்னா இது வந்து அந்த அளவுக்கு பவர். நம்ம ஊரில் இல்லாத ஃபோன்ஸ் எல்லாமே இங்கேயுமே இருக்குது. இன்னொரு ஒரு ஃபோனை இந்த இடத்துல வச்சுருக்கோம் பாருங்க. ஸோ இது வந்து பிளாக்பெரி போஷ். இதோட நேமு இந்த பிளாக்பெரி போஷ் வந்து 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒருத்தர் வந்து கேட்டார். எவ்வளோக்கு கேட்டார்னா 50 தினார் கேட்டார். 50 தினாருக்காக நம்ம ஊர் காசுக்கு வந்து கிட்டத்தட்ட 10,000-15,000 ரூபா கிட்ட. ஸோ அவர் வந்து எனக்கு அந்த ஃபோன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்புறமா கேட்டுட்டு வரல. என்ன பண்ணுறது, இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அவர் கேட்டார்னு சொல்லி நான் எடுத்து சார்ஜ்லாம் போட்டேன். அந்த ஃபோனில் பிளாக்பெரியில் வந்து வாட்ஸ்அப் இருக்குது, யூடியூப் இருக்குது, எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கும். இது வந்து நம்மளோட ஷாப் புதுசாக நம்ம வீடியோக்குள்ளே வரவங்களுக்கு தெரியாது இல்லையா. ஸோ அதுக்காக தான் இப்போ நான் திரும்பியுமே காட்டுறேன். நிறைய பேர் செகண்ட் ஹேண்ட் ஃபோன் இது இருக்கா அது இருக்கான்னு கேட்குறீங்க. உங்களுக்காக நான் செகண்ட்ஸ் ஃபோன் வீடியோ நான் தனியாகவே அப்லோடு ஒன்று பண்ணுறேன். ஸோ வீடியோ மொபைல்ஸ் எல்லாமே எல்லாமே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாக் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இங்கே இருக்குது இந்த ஒரு டேபிளும் அந்த ஒரு டேபிளும் செகண்ட்ஸ் ஃபோன் தான். நிறைய பேர் கேட்குறீங்க கம்மியான ரேட்டில் பெஸ்ட்டான ப்ரைஸில் வேணும் அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக நான் எதுவும் நல்ல ஃபோன்ஸ் வந்துச்சுனாலுமே நான் சொல்கிறேன். செகண்ட்ஸ் ஃபோனுக்குன்னு தனியாக ஒரு வீடியோவுமே நான் போடுறேன். சரி ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். டைம் ஆகிட்டு வெயில் வந்து இறங்கிட்டு இப்போ இது மேலே தூக்கிட்டு கடையில் உள்ள இந்த ஜாம் கண்ணாடியை ஃபுல்லாக தொடச்சிட்டு அப்புறமா நம்ம ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ண வேண்டியதான். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ சும்மா நம்ம சப்ஸ்கிரைபருக்காக எடுத்தது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், வேலை வேணும் அப்படின்னா உங்கள் ரிலேட்டிவ்ஸ் நம்புங்க. அப்புறமா நிறையா ஆன்லைனில் இருக்குது. ஸோ அதிலலாம் நீங்கள் விசா கையில் வந்த பிறகு பணம் தர மாதிரி இருந்துச்சுன்னா ஓகேன்னு பேசி இறங்குங்க. வேஸ்ட்டாக காசை வந்து கொடுத்துட்டு அப்புறமா இது பண்ணாதீங்க. காசுங்கிறது எல்லாரும் சம்பாதிக்கிறதுக்காக தான் இங்கே வரும். இங்கே நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்க. அவங்க எதுக்காக கஷ்டப்படுறாங்கன்னா, நான் வந்து இவ்வளோ செலவு பண்ணி வந்த அப்புறம் அந்த காசை இன்னும் இதுவரையும் நான் வந்து அந்த கடனை என்னால் அடைக்க முடியல, அப்படி வர காசு செலவு போகுது, இந்த மாதிரி தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் விசா இங்கே வேலைக்கு வரவங்க ஒரு நல்ல ஒரு ஜாபில் செட்டில் ஆவங்க. ஸோ சூப்பராக பண்ணலாம். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தாத்தா பாய் பாய். சி யூ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன்.